வெல்கம் பேக் டு கீத்து கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சில்லி பரோட்டா என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஆஃப் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சு இஞ்சி சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்து கலந்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கலந்து விட்டு பொடியாக கட் பண்ண கேரட் சேர்த்துக்கலாம் கட் பண்ணிய தக்காளி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது கூடவே சிக்கன் மசாலா பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம் வினிகர் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம் வெங்காயத்தை க்யூப் க்யூப்பாக கட் பண்ணியிருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் கேப்சிக்கமும் க்யூபாக கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஆனியன் மசாலாவோடு மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சா பரோட்டாவை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாலு பரோட்டா எடுத்துருக்குறேன் பரோட்டாவை ஆயிலில் கூட போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அது ரொம்ப சுவையாக இருக்கும் ஆயில் ரொம்ப பிடிக்காதவங்க இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ரெண்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஹைலே வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுடு சுட ஹோட்டல் ஸ்டைல் சில்லி பரோட்டா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் கித்து கிச்சன் தேங்க் யூ